என்னம்மா சாப்பாடு? வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சாப்பாடு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சவுத் இந்தியன் ஸ்வீட் ரெசிபி. என்னென்னா கல்கோனா. இதை கல்கோனா மிட்டாய்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கமர்கட்னு சொல்லுவாங்க. வாங்க, இதை எப்படி ஈஸியாக ரெண்டே இன்க்ரீடியன்ஸில் வச்சு பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், வெல்லம், நெய், உப்பு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம வெல்லத்தை போட்டு வெல்லத்தை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரையணும். கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க அந்த சுகர் எடுத்து கொடுக்கறதுக்கு. இன்னொரு கடாயில் தேங்காவை போட்டு நல்லா அது ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்மெல் நல்லா ஸ்மெல் தேங்காய் ஸ்மெல் வரணும். ஸ்மெல் வந்தோடனே நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கத இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா திக்காயிடணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இதை இல்லைன்னா கீழே பிடிச்சிப்போம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நல்லா திக்காயிடணும். இந்த மாதிரி திக் ஆனோடனே ஒரு பிளேட்டில் நெய் தடவி அந்த கிண்டி எடுத்து வச்சுருக்கத அதை எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஆறினோடனே நம்ம கையில் லைட்டாக நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி ஆக்கிக்கோங்க. தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 2 வீக்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம சூப்பரான கல்கோனா மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.